திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தற்போது இருக்கும் நிலையே தொடரும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரும் விவகாரம் தொடர்பாக தற்போது இருக்கும் நிலையே தொடரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மத்திய அரசு கடிதம் வாயிலாக பதிலளித்திருக்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி கடந்த மார்ச் மாதம் நடந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தீர்மானம் குறித்து விளக்கம் அளித்து புதுச்சேரி முதலமைச்சருக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. மாநில அந்தஸ்து வழங்க மறுப்பு தெரிவித்து தற்போது இருக்கக்கூடிய நிலையே தொடரும் என்றும் மத்திய அரசு அதில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைகிறார். ரஹ்மான், விவரம் என்ன? தெலங்கவதி, நாட்டில் சட்டமன்றம் இருக்கக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்கள், 1 டெல்லி, 1 புதுச்சேரி. ஆனால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை அனைத்து அரசியல் கட்சிகளாலும் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்து மத்திய அரசுக்கு 15 மேற்பட்ட முறை இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த முதல்வர் ரங்கசாமி கடந்த 2011 அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கும் போது ஒற்றை கோரிக்கையான மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆட்சி அமைத்தார். இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார். அப்போது கூட மாநில அந்தஸ்து பெற்று தீர்வன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையிலே கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே மத்திய அரசுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது அனுப்பப்பட்டது. கடந்த ஆட்சியின் போது இது போன்ற தீர்மானங்கள் அனுப்பப்பட்ட போது அப்போது இருந்த ஆளுநர் அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பாமலே நிராகரித்துவிட்டார். இந்த நிலையில் தற்போது மாநில அந்தஸ்து கோரி அனுப்பப்பட்ட தீர்மானத்தை தற்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு ஒப்புதல் அளித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கோப்புக்கு அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அனுப்பிய கடிதத்தில் தற்போதைய நிலையே தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுவாக வலுத்து இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிலையிலே தற்போது இது விவாத பொருளாகவும் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தரமாட்டம், மாநில அந்தஸ்து தரமாட்டம் என்று குறிப்பிடப்படவில்லை, பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு கட்டத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் மீண்டும் இது வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக அது ஒரு வாக்குறுதியாகவும் அளிக்கப்படும். அல்லது முதல்வர் ரங்கசாமி இது குறித்து தனிப்பட்ட முறையில் என்ன முடிவெடுப்பார் இந்த தேர்தல் கட்டத்தின் போது என்பதும் இது ஒரு அரசியல் விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதனுடைய விவகாரம் போக போக இந்த அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கள் மற்றும் ஆட்சியாளர்களுடைய கருத்துக்கள் எப்படி வெளிப்படும் என்பது தெரிய வரும். திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்குவதற்கு நன்றி. ரஹ்மான், திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.